హలో ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు ప్రభాస్ డిజైన్. హ్యాపీ ఉమెన్స్ డే టు ఆల్. ఒరుమురై వందాల్ కనవు, ఇరుమురై వందాల్ ఆసై, పలమురై వందాల్ లక్ష్యం. உங்களோட லட்சியம் எதுன்ற நீங்கள் முடிவெடுத்துட்டு அதுக்கான பாதையில் நீங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தால் அதில் நீங்கள் இப்போ வெற்றி அடையலாம். எனக்கு ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸ்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. சின்னதுலேயே ட்ரெஸ்ஸு டிசைனிங் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸ்கூலில் சொல்லப்போனால் சிக்ஸ்த்து படிக்கும்போது ஹேண்ட் எம்ப்ராய்டரி சொல்லி கொடுத்தாங்க. அந்த டைம்லேயே இதில் எனக்கு ரொம்ப பேஷனு. அந்த பேஷன் நான் கரெக்டாக கையில் எடுத்து இது இத்தனை வருஷமாக 25 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு இந்த அங்கீகாரம் கிடச்சிருக்கு. பிரபாஸ் டிசைன்ற ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அதுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயம் பிடிக்கும். நம்மளுக்கு எந்த இது பிடிக்குதோ, எந்த தொழில் பிடிக்குதோ, இப்போ ஒரு சிலருக்கு டிராயிங் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பெயிண்டிங் பிடிக்கும், ஒரு சிலருக்கு டெய்லரிங் பிடிக்கும், ஒரு சிலருக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் பிடிக்கும், ஒரு சிலருக்கு கிச்சன் ஒர்க்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். யாருக்கு நம்மளுக்கு என்ன இது பிடிக்குதோ, என்ன ஒர்க்கு பிடிக்குதோ, அந்த ஒர்க்கில் அதில் நம்ம திறமையை நல்லா வளர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா முன்னேறி வரலாம். லேடிஸ்களுக்கு எப்போவுமே பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி. கணவனை பார்த்துக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணுன்ட்டு பொறுப்பு இருக்கும். அதையும் தாண்டி அது அவங்களோட திறமையை வெளிக்கொண்டு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை ஒரு நாலு பேர் பாராட்டும் போது இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. கிளாஸில் முடித்தவங்க பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் பொட்டிக் வச்சுருக்காங்க, ஒரு பிஸ்னஸ் செய்கிறாங்க, வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்கிறாங்க. முன்னெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போனால் தான் சம்பாதிக்க முடியும், வீட்டுக்குள்ளே இருந்தால் கிச்சன் வேலை மட்டும்தான் பார்க்க முடிய இருந்தது. ஆனால் இப்போ அந்த நிலைமை கிடையாது. நீங்கள் இப்போ ரெகுலராக பார்க்குற வேலையையும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பேஷனாக ஆரி ஒர்க்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஆரி ஒர்க்கு டெய்லரிங்ன்ட்டு வீட்டிலேருந்தே செய்கிறாங்க. வீட்டிலேருந்தே செஞ்சு நம்மளுக்கு ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணும்போது அது கொடுக்குற கான்ஃபிடென்ட் லெவலே ரொம்ப தனியாக இருக்கும். தனக்கு பிடிச்சமான விஷயத்தை நம்ம செய்யும்போது தான் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். நம்ம சந்தோஷமாக, பெண்கள் சந்தோஷமாக இருந்தாலே குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட பிடிச்ச விஷயத்தில் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இறங்கி அவங்களோட ஒரு திறமையை காமிச்சு வெளியே காட்டும்போது அதில் அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும்போது அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அது அவங்களுக்கு தன்னை ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும். அந்த அங்கீகாரம் அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். பிரபாஸ் டிசைனில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு சர்டிஃபிகேட்டு உமன்ஸ் டே அன்றைக்கி கொடுத்தோம். ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டாசல் கிளாஸ்ன்ட்டு எல்லா கிளாஸும் முடித்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தோம். லாஸ்ட் இயர் இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட இந்த இயர் பார்த்திங்கன்னா டபுளாக இருந்தாங்க. எல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவங்கவுங்க ரெடி பண்ண ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டுட்டு வந்திருந்தாங்க. பிரபாஸ் டிசைனில் கொடுக்குற சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டு. அது உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இடத்துல சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லுவாங்க, பார்த்தா கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பிரபாஸ் டிசைனில் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு வாங்குகிற சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரபாஸ் டிசைனில் ஜாயின் பண்ணி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்கெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கினாங்க. சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு சொல்லப்போனால் காஞ்சிபுரம், அரக்கோணம், பாண்டிச்சேரி, பெங்களூர்லேருந்துலாம் கிளாஸ்க்கு வந்தவங்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வமாக வந்து கிளாஸ் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கினாங்க. நானே கேட்டேன், உங்கள் இடத்துலலாம் எவ்வளோ பேர் சொல்லித்தருவாங்க, ஏன் இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை, எனக்கு அங்கே எல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டால் தான் நான் கரெக்டாக கற்றுக்க முடியும்ன்ட்டு நான் 2 இயர்ஸாக வீட்டில் சண்டை போட்டு வந்தேன்னாங்க. அதில் அந்த வந்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டேன். இப்போது நான் நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன்ட்டு சொன்னாங்க. அதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எல்லா பெண்களுக்கும் ஒரு திறமை இருக்கும், ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை நம்ம எந்த அளவுக்கு நல்லா டெவலப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா ரீச் ஆக முடியும்.
பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.